தமிழினத்தை வந்து உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்திய பெருமை ரெண்டு பேர்த்துக்கு உண்டு. ஒன்று வந்து பிரபாகரன். அதில் பிரபாகரனுடைய திறமைங்கிறது வந்து அமெரிக்க அரசாங்கம் பார்த்து பயந்து. ஈழத்தினுடைய கொடி எப்படி இருக்கணும், அதனுடைய நாணயம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் டிசைன் பண்ணுறதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து. எம்ஜிஆருடைய ஆதரவு பிரபாகரனுக்கு கிடையாது. ஆனால் ஈழ விடுதலைக்காக எல்லாம் ஐயா இரண்டு முறை ஆட்சி இழந்த அளவுக்கு கலைஞர் இருக்கு. பிரபாகரனால் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன ஜெயலலிதா இவங்களுக்கு தலைவி. பிரபாகரனுக்காக ஆட்சி இழந்த வந்து கலைஞர் வந்து இவங்களுக்கு துரோகம் செய்யணும். அதெல்லாம் கேட்டுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு கூட எல்லாருமே பிரபாகரன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ண சுதந்திர போராட்டத்துக்கு முதல்ல வர்ற பேர் வந்து தீவிரவாதி. உண்மையிலேயே பிரபாகரன் இருக்கிறாரா இல்லை இல்லையா, இல்லை இன்னொரு சில பேர்லாம் வந்து இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் தான் சொல்கிறாங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடு இல்லை சார். ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு மாவீரன், சில ராஜ தந்திரங்கள் தெரியாதனால ஒரு வணக்கம் மலைநேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சார் இன்னைக்கு நவம்பர் 26, இப்போ இந்த வரக்கூடிய அந்த நவம்பர் 26 தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 69வது பிறந்த நாள். இந்த நாளில் தலைவர் அவர்களை பற்றி, பிரபாகரன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சமூகத்தை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிரபாகரன் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தமிழீழத்துக்கு வந்து 20வது நூற்றாண்டில், அதாவது 20வது நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தமிழீழத்தை வந்து உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்திய பெருமை ரெண்டு பேர்த்துக்கு உண்டு. ஒன்று வந்து பிரபாகரன், இன்னொன்று வந்து வீரப்பன். இவங்க ரெண்டு பேரும் அகில உலகத்துக்குமே தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதில் பிரபாகரனுடைய திறமைங்கிறது வந்து அமெரிக்க அரசாங்கம் பார்த்து பயந்து. பெரிய வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த ஒரு அமெரிக்க அரசாங்கம் அந்த பிரபாகரன் கிட்ட பயந்து. பர்சனலாக எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் வந்து பிரபாகரனோட நாங்கள் தெரிஞ்சதுனால தான் அவங்ககிட்ட இந்த தொடர்புல இருந்ததுனால. அன்னைக்கு இருந்த அமெரிக்கன் கான்சலேட் எங்கள் வீட்டுக்கே வந்து, எங்கள் அண்ணன் வந்தப்போ வந்து சபாநாயகராக இருந்தார், பிரபாகரன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் தான் குடியிருந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறது சாப்பிட்றது எல்லாம் எல்லாம் பண்ணுறது, அவங்க எல்லா உதவிகளும் பண்ணுறது, அவங்களுக்கு கேஸ் அடுப்பு வாங்கி கேஸ் சப்ளை எல்லாமே அரிசி பருப்பு வாங்கி போடுறது வந்து எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து அது அப்போ வந்து அமெரிக்கன் கான்சலேட் வந்து வீட்டுக்கே வந்து இப்போ எங்கள் அண்ணன்கிட்ட ராஜாராம் கிட்ட பேசும்போது பிரபாகரனுடைய ஈழ விடுதலை போராளிகளை நாங்கள் ஆதரிக்கலை. அப்போ வந்து அவர் பெருசாக வரல, எல்டிடிஏ அந்த ஆரம்பிச்சிருக்காங்க, பெருசாக வரல. பெருசாக வராத போதே பிரபாகரனை கண்டு அவங்க பயந்தாங்க. பயந்துட்டு அவங்கள நாங்கள் இது பண்ணல, நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய அரசியல் கட்சியினுடைய ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் அவரை ஆதரிக்கிறத நாங்கள் அமெரிக்க அரசாங்கம் விரும்பலை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிட்டு, எந்த சம்மந்தமும் இல்லாத நான் அரசியலுக்கு தொடர்பு இல்லாத ஒரு அரசாங்க உத்தியோகத்தை ஒரு டாக்டர் என்னை கூப்பிட்டார். ஒவ்வொன்ற அவருக்கு வந்து அவருடைய பிரபாகரனுடைய ஆதரவுக்கெல்லாம் வந்து நீ தான் பின்னணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போயிட்டேன். இது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பிரபாகரன் வந்து அந்த டைமில் வந்து விடுதலை பற்றி நிறைய பேசுவார், எங்கள்கிட்ட நிறைய பேசுவார். ஈழத்தை பிரச்சனைனார் எம்ஜிஆர் அதை வந்து அவருக்கு ரொம்ப ரசிச்சார். எம்ஜிஆருடைய ஆதரவு பிரபாகரனுக்கு நிறையா இருந்தது, நிறையா இருந்தது. அது என்னன்னா அவங்க 4 பேர் இருந்தாங்க, பிரபாகரன், உமாமகேஸ்வரன், ஸ்ரீசபா, பத்மநாபா, இவங்க 4 பேர். இந்த 4 பேர்த்துல பிரபாகரன் தான் எம்ஜிஆர் பெருசாக இது பண்ணார். பட் இவங்க 4 பேருமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டில் தான் உட்காருக்கா பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒரு இவ்வளோ பெரிய கேலண்டர் போட்டு ஈழ விடுதலைக்கான அமைப்புகள் அப்படின்னு போட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டு உலகம் முழுவதும் நாங்கள் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோட அந்த நேரத்தில் வந்து பிரபாகரன் வந்து சில சமயத்தில் எங்கிட்ட அதிகமாக அரசியல்லாம் பேச மாட்டார். உடம்பை பற்றி அந்த அவங்க என்னுடைய ரோல் என்னன்னாக்கா
அவங்கள வந்து யாராவது அடிபட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் வேலையாக இருந்தது. நாலு பேர்த்தினுடைய ஆட்களுக்கும் அந்த போராளிகள்லாம் அடிபட்டு வர்றதுலாம் நிறைய மருத்துவமனைகளை நம்ம போய் சேர்த்து சேர்த்து பேஷண்ட்டாக கொண்டு போய் இது பண்ணிடுவோம். இளப்போராளிகள்னால் இது பண்ண மாட்டேன். பட் அதெல்லாம் வந்து நிறையா நடந்தது. அந்த சமயத்தில் பிரபாகர் வந்து பேசும்போது என்ன சொல்லுவார்னா, ஈழ விடுதலை அடைஞ்சா நான் கேட்பேன், தமாஷா கேட்பேன், பிரபா விடுதலை அடைஞ்சா என்னை கூப்பிடுவீங்களா அந்த நிகழ்ச்சிக்கு அப்படிங்குவேன். டாக்டர் கொடியேற்றும் போது டாக்டர்லாம் வந்து பக்கத்தில் நிற்கணும், என் பக்கத்தில் அருகில் நீ தான் நிற்பாய் அப்படின்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப இதாக பேசுவார். ஈழத்தினுடைய கொடி எப்படி இருக்கணும், அதனுடைய நாணயம் எப்படி இருக்கணும், அதெல்லாம் டிசைன் பண்ணுறதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து போடுது. இதை பற்றிலாம் பேசியிருக்காரு, இதெல்லாம் பேசுவார். இப்போ ஈழத்துடைய நாணயத்தை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அது இலங்கை நாணய 500 ரூபாய் பேரில் தான் அதெல்லாம் இருந்தது. அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் டிசைன் வேறையாக போடுவோம். ஈழங்கிறதே வந்து எப்படின்னாக்கா யாழ்ப்பாணம் தலைமன்னார் இதெல்லாம் சேர்த்து அப்படியே கிழக்கு பக்கமாக அப்படியே போய் கீழே வர்ற போகும். ஆமாம், கடையோரமாகவே போகும். கடல் பூரா கிழக்கு கடற்கரையே தமிழ் ஈழமாக தான் வச்சுருந்து அந்த மேப்பெல்லாம் போடுவார். இதெல்லாம் நம்முடைய பகுதிகள் அப்படிம்பாரு. இதை பண்ணிவிட்டு அது ராமேஸ்வரம் கிட்ட வர்ற மாதிரி வேதாரண்யம் வரலும் அவங்களுடைய நிலப்பகுதி வரும், இதெல்லாம் போட்டு இது பண்ணுவார். இதெல்லாம் நாங்கள் உட்காந்து பேசுவோம். அந்த அளவுக்கு அவருடைய இதில் இருந்தது. அப்புறம் அந்த பாண்டிபஜார் நடந்த ஒரு அந்த துப்பாக்கி சூடுகளுக்கு பிறகு அவங்க வந்து டக்குனு தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு அவங்க அத்தனை பேருமே போயிட்டாங்க. அதுக்குள்ளார ஸ்ரீசபா கொல்லப்பட்டு விட்டார், பத்மநாபா கொல்லப்பட்டு விட்டார். அந்த நேரத்தில் தான் கலைஞர் வந்து அந்த ஈழ விடுதலை போராளிகள்லாம் ஒன்றா ஒற்றுமையாக இருந்தாலுடைய நீங்கள் சிங்களவர்கள் எதிர்க்க முடியாது, இந்த மாதிரி உங்களுக்குள்ளார நடத்துகிற கொலைகளெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டார். ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதால தான் அவர் கொஞ்சம் அடைக்க ஆச்சுக்க ஆரம்பித்தான். ஆனால் ஈழ விடுதலைக்காக எல்லாம் இரண்டு முறை ஆட்சி இழந்த அளவுக்கு கலைஞர் இருந்தார். டிஸ்மிஸ் பண்ணதுக்கு காரணமே அது தான் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அது அவங்க அந்த ஆளுங்கள்லாம் வந்து கலைஞர் காட்டி கொடுத்துட்டார், எங்களை ஒழிச்சு கட்டிட்டாரு கதையாக பேசிக்கிட்டு. பிரபாகரன் உள்ள தள்ள பிரபாகரனால் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன ஜெயலலிதா இவங்களுக்கு தலைவி. பிரபாகரனுக்காக ஆட்சி இழந்த வந்து கலைஞர் வந்து இவங்களுக்கு துரோகிக்குவாங்க, அதெல்லாம் கேட்டுக்க வேண்டியது தான். அதுதான் தமிழ் இன்னும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பார்வை பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஒரு உப்பற்ற மாவீரன் தான் பிரபாகரன் அப்படின்ற வானிலை சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு இதுங்க, ராடார்னு ஒரு கருவி இருக்குது. அந்த கருவியை வந்து எந்த வானத்தில் பறக்கிற எல்லா பொருளையும் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். இது வந்துக்கிட்டு இருக்குது, இது வந்துக்கிட்டு இருக்குது. ராடாரை வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வானத்தில் ஏதாவது எதிரி இதெல்லாம் பறக்குதான், அதனால் எதிரி விமானங்கள் வந்ததுன்னா ராடார் காட்டி கொடுத்துரும். இவங்க ராடார் இருக்குது, அந்த ராடார் கண்ணுக்கே தெரியாமல் விமானங்களை இயக்கிக்கிட்டு போய் கொழும்பு விமான நிலையத்தை தாக்கி 11 விமானத்தை டேமேஜ் பண்ணாங்க. அப்போ தான் அமெரிக்கா பயந்தது. ராடாரையே ஏமாத்துகிற அளவுக்கு இவங்களுடைய யுத்த இது அறிவு பெருசாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஒரு ஈழ சிங்கள சப்போர்ட்டில் ஒரு ஒரு அமைச்சர் ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது சிக்னலில் நிற்கும் போது அந்த சிக்னலில் குண்டு பிடிச்சி அந்த அந்த மாதிரி ரோட்டில் வந்து அந்த இடத்துக்கு அந்த டைமுக்கு வருவார், அந்த இடம் நேரத்தில் வெடிக்க வைக்கலாங்கிற அளவுக்கு அவங்களுடைய டெக்னாலஜி இருந்த பார்த்தா அமெரிக்கா பயப்பட ஆரம்பிச்சு. அவர் அந்த கான்சல் என்ன சொன்னார்னா, உலகத்தில் எத்தனையோ தீவிரவாதிகளை நாங்கள் பார்த்துருக்கோம், அவங்களுக்கு அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்து பயப்படல, ஆனால் இவங்கள பார்த்தா பயப்படுற அளவுக்கு இவங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. சார், இப்போ நீங்கள் பேசும்போது வந்து பிரபாகரன் வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை சரிவர கையாண்டுருக்காரு, ஒரு மாவீரன் சொல்கிறீங்க, உலக வல்லாதிக்கும் பயந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி கூட எல்லாருமே பிரபாகரன் மீது இருக்கக்கூடிய விமர்சனம், பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தா சுதந்திர போராட்டத்துக்கு முதல்ல வர்ற பேர் வந்து தீவிரவாதி, எந்த சுதந்திர போராட்டத்துக்கு அதான் பேர். ஆனால் இதை வந்து திமுக போன்ற கட்சியினர்கள் வந்து சமூக வலைதளத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திமுககாரர்கள் பயன்படுத்துறீங்க, திமுககாரர்கள் வந்து இவங்களை காட்டி கொடுத்தவங்கன்னு சொல்லி தான் இவங்க அவரை எதிர்த்து இது பண்ணாங்க. கலைஞர் 2 தடவை பதவி இழந்தார். ஏன்னா கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அந்த ட்விட்டர் ஃபேஸ் இந்த மாதிரி சமூக வலைதளத்திலலாம் திமுகவும் திராவிட கழகம் சார்புடைய அமைப்புகள்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து பிரபாகரன் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசும்போது அதில் ஒரு சில பேர்லாம் வந்து பிரபாகரன் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பயன்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. தீவிரவாதிங்கிற பேரில் தாங்க அவங்கள இப்போ அவங்க பேரை இருந்தது. என்னை வந்து சிபிஐ வந்து கொஸ்டின் பண்ணாங்க, எப்படி நீ வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டேன், நீங்கள் வந்து அந்த அவங்கள வந்து தடை பண்ணிட்டீங்களா? அப்போ தடை இல்லை, தடை பண்ணலன்னாங்க. அப்புறம் நான் என்னது கேட்கணும்,
கூட வர்ற பேஷண்ட் யார் என்னன்னு விசாரிக்க முடியல. பேஷண்ட்டை நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கருப்பா சிவப்பாங்கிறத நான் என்னுடைய கவலை கிடையாது. அவனுக்கு என்ன நோயின்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ இவ்வளோ மிரட்டுறீங்க என்ன, பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்தீங்கன்னா நான் வந்து என்ன மிரட்ட வந்து போலீஸ் ஆஃபீஸர் பார்க்க மாட்டேன், பேஷண்ட்டாக தான் பார்ப்பேன். அதுதான் எங்களுக்கு தொழில். ஆனால் நான் அதை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு கூட தான் அவங்க பேச போயிட்டாங்க. 1.5 மணி நேரம் என்ன போட்டு குடஞ்சி எடுத்தாங்க. அதான் தீவிரவாதிகள்ன்ற பேரில் தான் இருந்தாங்க. கலைஞர் இவர்களுக்காக எவ்வளவோ செஞ்சார். எம்ஜிஆர் அவர் காசு கொடுக்குறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. ஆட்சியில் இருந்ததுனால அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. கலைஞரால் செய்ய முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆட்சியை இழந்தார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கிட்டத்தட்ட இறுதி யுத்தம் முடிந்து 13-12 ஆண்டுகளுக்கு கடந்துருச்சு. பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதர் இந்த உலகத்திற்கு வராமல் இருந்திருந்தால் ஈழம் என்னவாயிருக்கும்? அதாவது இன்னைக்கு அந்த தமிழ் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, பிரபாகரன் வந்ததுனால தான் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. உங்களுடைய பார்வையில் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்தியா ஒன்று தாங்க சுதந்திர போராட்டத்தில் மக்கள் இழப்பு இல்லாமல் இருந்த ஒரே நாடு. மற்ற எல்லா இடத்துலையும் மக்கள் இழப்பு ஏற்பட்டு தான் சுதந்திரம் கிடைச்சது. பிரெஞ்சு புரட்சியில் அவங்க அந்த மக்கள் வந்து அத்தனை பிரபுக்களையும் சேர்ந்து 1000கணக்கில் கொண்டு கூச்சாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறதுன்னு சொல்லி பெருமைப்பீத்திக்கிட்ட ஒரே நாடு இது தான். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் எப்படி யுத்தம் நடக்கும்? அப்படி அவன் வெள்ளக்காரன் போகிறதுன்னு மொழி எடுத்துட்டாங்க, பிரிட்டிஷ்காரன் போகிறதுன்னு மொழி எடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. இங்கே போராட்டமே நடக்கல, சுலபமாக போயிட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் போறன்றத முடிவெடுத்தப்பறம் தான் இங்கே வந்து போராட்டமாக போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அது உடனே வந்து குவிட் இந்தியான்னாரு, போயிட்டு இருக்கிற மாதிரி அவங்க கிடம் போயிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. அதுதான் சுதந்திரம், இந்திய சுதந்திரம். இன்னும் ஒரு சுதந்திர போரை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பேசுனீங்கன்னா கொச்சப்படுத்துறது இல்லை, தேசியவாதியுடைய மனசை கொடுக்குறாங்க. புண்படுத்த உண்மையை தானே நான் சொல்கிறேன். ஆவா காந்தின்னு ஒரு படம், இங்கிலீஷ் படம் வந்தது. சுதந்திர போராட்டத்தை பற்றி அவங்க என்ன காட்டினாங்க? காந்தியினுடைய போராட்டத்தையும் எதுவுமே காட்டலையே. ஆஸ்கார படம்லாம் வாங்கிச்சு. அவன் என்ன காட்டினாங்க? ஜாலியன் வாலாபாகில் நடந்த கொலை ஒன்று தான் இவங்க காங்கிரஸ்காரர் காலத்தில் அந்த சுதந்திர போராட்டம் நடந்தபோது நடந்த மிக முக்கியமான சம்பவம். எதையுமே அவங்க காட்டல. இன்னைக்கு பிரபாகரன் என்ற மனிதன் இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தால் ஈழ தமிழர்களுடைய சகாப்தம் எப்படி எழுதப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க? அவங்க அவங்களுக்கு வந்து எந்த மரியாதையுமே இல்லாம பட்டாங்க. ரெண்டு முக இனம் தான் இருக்குது அங்கே. மற்ற நாடுகள் மாதிரி 10 இனம் 15 இனம் இருக்கல. சின்ன சின்ன தீவுகளில் கூட சிங்கப்பூர் எல்லாம் கூட சிங்கள இது சீனர்கள் மலாய் தமிழர்கள் 3 இனம் இருக்கு. அத்தனுடைய இடம் இவ்வளோ பெரிய இதில் வந்து இத்தீவில் 2 இனம் தான், தமிழ் இனம் சிங்கள இனம். தமிழர்களுக்கு ஒரு உரிமையும் கொடுக்கலையே. ஆட்சியில் எதுலையுமே அதிகாரம் கொடுக்காம ஒவ்வொன்றையும் ஏறி மெதிக்க ஆரம்பிச்சப்பறம் தான் இந்த ஈழ போராட்டமே நடக்க ஆரம்பிச்சு. அதுவே என்ன பண்ணாங்கன்னா தொண்டைமான் போன்றவர்களெல்லாம் பிரித்து விட்டாங்க. இவங்க பண்ணதில் ஒரு தப்பு என்ன பண்ணுச்சுனாக்கா, மலையை இது தேயிலை தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இலங்கை தமிழர்கள் இவங்க ஏற்றுக்காமல் இருந்தாங்க. அந்த ஒரு கூட்டத்தை இவங்க பண்ணாங்க இலங்கை தமிழர்கள். அதில் தான் தொண்டைமான்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அப்போ பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதன் வராமல் இருந்திருந்தால் அந்த ஈழத் தமிழர்கள் அடிமையாக இருந்திருப்பார்களா? போராட்டத்துக்கான எந்த இதுவுமே வழிநடத்துறதுக்கு ஒருத்தமே இல்லை. பிரபாகரன் வந்து அவங்களுக்கு ஒரு இது வந்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருந்து ஒரு விடுதலை உணர்வோடு இருக்கிறாங்கன்னா அது பிரபாகரனுடைய போராட்டங்கள் ஒரு முக்கிய காரணம். இழப்புகள் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் சொல்கிற அந்த கத்தியின்றி யுத்த ரத்தமின்றிங்கிறதெல்லாம் அது அது காந்தியோடவே முடிஞ்சு போச்சு. வேறு எந்த நாட்டில் அந்த மாதிரி ஒரு இது நடந்தது, சுதந்திர போராட்டம் நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1000 சுதந்திர போராட்டம் நடந்தது எங்கே மக்கள் இழப்பு இல்லாமல் நடந்தது சொல்லுங்க. அவன் வெளியே போகிற நேரத்தில் காந்தி ஒரு போராட்டத்தை நடத்தினா அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் நடந்தது. இப்போ இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு வந்து அவர் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார், இந்த மாவீரர் நாளுக்கு வருவார், அடுத்த மாவீரர் நாளுக்கு வருவார், அடுத்த ஆண்டு வருவார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பிரபாகரன் இருக்கிறாரா இல்லை இல்லையா, இல்லை இன்னொரு சில பேர்லாம் வந்து இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? சொல்லுங்கள் சார். இருந்திருந்தால் வந்திருப்பார். இன்னைக்கு இலங்கையனுடைய பொருளாதாரம்லாம் அடிபட்டு போய் பிச்சை எடுக்கிற நாடாக மாறிடுச்சு. அவங்களுக்கு சோத்து கூட வழி இல்லைங்கிற அளவுக்கு அந்த நாடு மாறி இந்த நேரத்தில் கூட அவன் தன்னுடைய மக்களை பார்த்துக்கிறதுக்கு வராதவர்லாம் ஒரு எப்படி நீங்கள் அவரை எப்படி தலைவர்கள் எடுத்துக்க முடியும்? அது வந்து பிரபாகரன் மேலே இருக்கிற ஒரு அதீத பிரியம். இன்றைக்கும் இப்போ சில பேர் இருக்காங்க, நேதாஜி உயிரோடு இருக்கா வருவார் நாங்கள் அப்படி வந்தாக்கா அவருக்கு என்ன வயசு தெரியுங்களா? 145 வயசு. வந்து என்ன பண்ணுவார்? ஜீசஸ் வில் கம் பேக், யூ வில் ரைஸ் அகெயின் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் வந்து தன்னுடைய ஒரு தாக்கத்தை உருவாக்குறதுனால வந்த இது. அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருந்தாக்கா இன்றைக்கி இருக்கிற இலங்கை இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவர் வந்திருக்குது. வரலைன்னா அவர் வந்து நம்ம தலைவனாக ஏற்றுக்க முடியாது.
ஒருவேளை 2009 இறுதி யுத்தம் வந்து வல்லாதிக்க நாடுகளால ஒத்துழைப்பு கொடுக்காம அந்த யுத்தம் வந்து நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு ஈழம் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு அந்த நிறைய பேர் ஈழத்தை விட்டு வெளியே போனாங்க இல்லையா, அது தொடர்ந்து நடந்திருக்கும், அது தொடர்ந்து நடந்திருக்கும். பல பேர் ஈழத்தை விட்டு வெளியே ஈழம் வந்து விடுதலை எதுவும் வாங்கியிருக்காரு? விடுதலை இன்னைக்கு எங்க இதுவும் இன்னைக்கு விடுதலை கொடுக்கலையே, உங்களோட தானே இருக்கிறோம். இல்ல இல்ல, இன்னைக்கு தலைவர் இருந்திருந்து புலிகள் உயிர்ப்போடு இருந்திருந்து போராடி இருந்தாங்கன்னா தனி நாடாவே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாருங்க. அவர் போத டிக்ளேர் பண்ணிட்டு தன்னை வந்து ஜனாதிபதியாவே இது பண்ணிட்டு ராணுவம் எல்லாம் அமைச்சிட்டார். ராணுவம் அமைச்சர்லாம் போட்டா ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டுட்டார். அதுக்கப்புறம் தானே வந்து சீனா அமெரிக்கா எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்து இந்தியா மூணு நாடுகளும் ஒன்னா சேர்ந்து தானே பிரபாகரன் பிரபாகரன் அப்படித்தான் இது பண்ணாங்க. அவர் அது மாதிரி இல்லாம தீவிரவாதியா இருந்திருந்தாக்கா அவர் தீவிரவாதியை இன்னும் கூட கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவர் வந்து சுதந்திரத்தை டிக்ளேர் பண்ணார். சுதந்திரத்தை டிக்ளேர் பண்ணதால தான் இது பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப பிரபாகரன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர்கள் கேள்வி முன்வைக்கிறாங்க, நீங்கள் நாடு அமைச்சீங்கன்னா என்ன மாதிரியான அரசியல் கோட்பாடோட நீங்க நாடு அமைப்பீங்க அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, ரெவல்யூஷன் சோசியலிசம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஒரு சிறந்த தொழில்நுட்பவாதியாக, சிறந்த தலைவனாக, சிறந்த தளபதியாக விளங்கிய பிரபாகரன் அவர்கள் இந்த இடத்துல சிறந்த தத்துவியலாளராகவும் விளங்கினாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அவர் வந்து கொஞ்சம் சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்தார். கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளை தான் அவர் வச்சிருந்தார். அது கம்யூனிஸ்ட் கோட்பாடுகள்ல பொருளாதார கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்கிட்டாரோ இல்லையோ, அந்த அரசியல் கம்யூனிஸ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. தனக்கு அடுத்த அப்படி ஒரு ஆளை அவர் வச்சுக்கவே அதுதானே அந்த வன்முறையில் அந்த மாதிரியான திட்டத்தை நம்ம எப்படி லெனின் வந்து லெனினுக்கு கீழே ஸ்டாலின் ராஜ்கின் ரெண்டு பேர் இருந்தாங்க. ராஜ்கி வந்து லெனினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாருன்னு ஸ்டாலின் அவரை துரத்தி துரத்தி கொண்டு போய் தான் மறுவளப்பட்டார். அந்த 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 முறை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பிரபாகரம் ஏற்றுக்கிட்டு அங்கே யாரும் பேச முடியாத அளவில் தான் அவர் பிரபாகரம் இந்த மாதிரி தான் இருந்தார். ரெண்டாவது இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு எங்களுடைய தொடர்புகள்லாம் போயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவும் இல்லை, சந்திக்கும் இல்லை, எங்களுக்கு எந்த இதுமே எல்லாம் போச்சு. தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் தமிழ் இனத்தில் ஒரு கேள்வி குறிக்கிறது, தமிழ் இனத்தின் தலைவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது. அப்போ நிறைய பேர் முன்வைக்கக்கூடியது என்னென்னா, தமிழ் இனத்தின் ஒற்றை தலைவன் பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் உண்மையான தமிழ் இன தலைவர் யார்? எல்லாத்துக்கும் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசமும் அப்படி ஏற்றுக்கணும், அப்படியெல்லாம் ஏற்றுக்கணும். அந்த ஈழத்தமிழர்களுக்கு அவர் தலைவர் தமிழ்ன்றது எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது, தமிழர்களுக்கு ஒரு நாடு கிடையாதுங்கிறது தான் உண்மை. மொரிஷியஸ் இருக்கவங்களுக்கு ஆறுமுக வியாபாரி தான் தலைவராக இருக்க முடியும். சிங்கப்பூரில் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதியாக தமிழக ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இருக்க முடியும். இதில் பிரிட்டிஷ் தென்னமெரிக்காவில் இருந்த அந்த நாகமுத்து அவர் தான் தலைவராக இருக்க முடியும். சூரியநாமன் மது ஊர் பேர் மறந்துட்டேன், அந்த ஊருக்கெல்லாம் அவங்க தான் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவர்ன்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இப்போ இது இது வந்து வேணும்னே ஒரு பாலிட்டிக்ஸ் வந்து கலைஞர் ஏமாத்தினாரு, கலைஞர் கொண்டு விட்டாருன்னு சொல்கிறதுக்காக இதை இதை கேட்குறீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு போனால் யாருக்கும் ஆட்சேபணம் இல்லை. இப்போ நாங்கள் செஞ்சதெல்லாம் வந்து நீங்கள் நீ ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு போனால் போயிட்டு போகணும். வந்து நாங்கள் வந்து தமிழன்ற இன உணர்வோடு தான் நாங்கள் இது பண்ணோம். அதனால் இதுக்குன்னா எனக்கு தலைவனாகவே வந்து உட்காருன்றதெல்லாம் வந்து அது என்னுடைய நாட்டு பிரச்சனை வந்து நான் தான் என்னுடைய நாட்டு தலைவர்களை தான் நான் பார்த்துக்க முடியும். இதுக்காக இலங்கையில் இருக்கிற ஒருத்தரை வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன். இந்த கேள்வி அபத்தமான கேள்வி. தமிழர்கள் அத்தனை பேத்துக்கு ஒரு தலைவர்ன்றது வந்து ஒரு அபத்தமான கேள்வி. இப்போ உங்களுடைய பார்வையில் பிரபாகரன் அவர்களை ஒற்றை வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு மாவீரன், சில ராஜதந்திரங்கள் தெரியாதனால ஒரு காணாமல் போனான். வெற்றி அடைந்திருக்க வேண்டிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது ஒரு பெரிய இது. யாருடைய அது வந்து ராஜதந்திரம் டிப்ளமசி அது இல்லை அவர், அதுதான் காரணம். ஏதாவது ஒரு நாட்டை தன்னோட சேர்த்திக்கிட்டு இருந்திருக்கு, சைனாவையா சேர்த்திக்கிட்டு இருந்தது, இந்தியாவை சேர்த்துட்டு இருக்கோம், அல்லது அமெரிக்காவை சேர்த்துட்டு அத்தனை பத்தி இருக்கு. சைனாங்கிறது 250 மைலில் சைனா இருக்குது, கீழே தெற்கு பகுதியில் 200 மைலில் டிகோ கார்ச்சியா தீவில் வந்து அமெரிக்கா இருக்குது, இங்கே கூப்பிடு தூரத்தில் ஓடுற தூரத்தில் இந்தியா இருக்குது. மூணையும் பகச்சிக்கிட்டார், மூணு பேர் சேர்ந்து அவன் ஓடிச்சாங்க. அந்த ராஜதந்திரம் இல்லையே. இப்போ சைனாவோட அவர் கூட்டு சேர்ந்து இருந்தாக்கா அமெரிக்கா யோசிச்சிருந்து இருக்குங்கள, இந்தியா யோசனை பண்ணியிருக்குங்கள, இந்தியா கூட இருந்திருந்தாக்கா சைனாவும் அமெரிக்காவும் யோசிச்சிருப்பாங்க. செய்யலையே இதை நான் ஒரு தடவை சொன்னது, நீ பெரிய மகா மேதாவின்னு என்ன திட்டினாங்க, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற மாதிரி போனதுனால தான் இப்போ நம்ம அழிஞ்சோம், அவ்வளோதான் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யா எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது. யாருக்கு ஒரு ஆலோசனை கேட்கணும், அந்த அதை கேட்குற இது அவர்கிட்ட பிரபாகர்கிட்ட இல்லை, அதை நான் பார்த்துருக்கேன்.
ரொம்ப நன்றி சார், எங்களோட உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம்.